Hi, welcome back to the Apresi channel. So, in the interesting on a samela, Namapakapora the Enan Pathinga, Valaka Varuvalda. So, in the Varuval Vandi, Ella with the mana, variety rice, side dish use panicla, rumba taste Ayurko. So morning lunch pack பண்ற லேடிஸ்க்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் டக்கன ஏதாவது ஒரு ரைஸ் வெரைட்டி ரைஸ் பண்ணிட்டு அதுக்கு சைடு டிஷ் இத செஞ்சீங்கனா போதும் சோ நான் வந்து இன்னைக்கு புதினா ரைஸ்க்கு வந்து சைடு டிஷ் இத செஞ்சிருக்கேன் புதினா ரைஸ் வந்து எப்படி செய்யணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் சோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ இப்போ வாங்க நம்ம இந்த வாழைக்க வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் So, I have a முழு வாழைக்காய் ஒன்னு எடுத்துர்க்கேன் பெரிய சைஸ் வாழைக்காய் சோ அத வந்து பீலர் வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் சோ இத இப்ப க்ளீன் பண்ணியாச்சு எப்படி கட் பண்றதுன்னு பாருங்க சோ நான் வந்து இன்னைக்கு ரவுண்ட் ஷேப்ல நான் கட் பண்ண போறது கிடையாது சோ மீன் எப்படி ஸ்லைஸா கட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நான் கட் பண்ண போறேன் சோ அது கட் பண்றது எப்படினு பாருங்க நான் இந்த எப்படி வச்சு கட் பண்றேனோ அதை செக் பண்ணிக்கோங்க So, இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மீன் கட் பண்ணி கொடுப்பாங்களே அந்த மாதிரி ஷேப்ல கிடைக்கும் சோ நம்ம வறுவலும் மீன் வறுவல் மாதிரியே இருக்கும் சோ ரவுண்ட் ஷேப்ல பண்றதை விட இந்த மாதிரி டிஃபரண்டா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு சோ இத இப்ப கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் salt போட்டீங்கன்னா போதும் ஏனா நம்ம மசாலா பரட்டும் போதே நம்ம அதல salt சேர்த்துக்கலாம் சோ ரொம்ப பாயில் பண்ணிடாதீங்க கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு இருந்தா போதும் சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இறக்கி நம்ம அத வடிகட்டி எடுத்துக்கலாம் சோ இந்த பதத்துல இருந்துச்சுனா கரெக்டா இருக்கும் சோ இத ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் இப்போ என்னென்ன மசாலா சேக்கறேன்னு பாருங்க 1 by 1 ஆ இதோட அளவுகள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் செக் பண்ணிக்கோங்க சோ 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் chili பவுடர் சேர்த்திருக்கேன் அடுத்து வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் பெருங்காய பவுடர் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அட salt சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும்போதே கொஞ்சம் salt சேர்த்திருக்கோம் சோ பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துறாதீங்க அந்த ஸ்மெல் ரொம்ப இருக்கும் அதனால கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேத்தா போதும் சோ இப்போ இத நல்ல மெதுவா கலரி விட்டுக்கலாம் சோ ரொம்ப ஸ்பீடா பண்ணாம ஒரு ஒரு பீசா எடுத்து அந்த மசாலாவை வந்து அது கூட நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஏனா பீஸ் வந்து உடைறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால தான் சோ இதல கொஞ்சம் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்பதான் அந்த மசாலா வந்து அந்த பீஸோட நல்லா செட் ஆகும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சோ நான் ஏ தயிர் சேக்கறனா கொஞ்சம் புளிப்பு தன்மையும் அந்த காரமும் சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு தயிர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லனா வேணானா விட்டுடுங்க சோ இப்போ எல்லாமே கலரியாச்சு இந்த மாதிரி நல்லா கலர்னதுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க சோ இப்போ நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரு வாணல்ல எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தாளிப்புக்கு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம்
ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காய் ஒரு ஒரு பீஸா போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கட்டும். ஸோ ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். ஸோ பாருங்க நம்ம ஃபிஷ் வறுக்கிற மாதிரி தான் இருக்கு இது பார்க்கும்போது. இது மாதிரி ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும், மெயினா தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி லைட்டாக பாயில் பண்ணி வச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு எடுத்தோம்னா அந்த ஆயில் எல்லாம் டிஷ்யூ பேப்பரில் உறிஞ்சிக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபிஷ் ஃப்ரை பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வாழைக்காய் வச்சு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே எடுத்துட்டு அடுத்த ரவுண்டு கொஞ்சம் இருக்கு, அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஊற்றின ஆயிலே போதும், அதுலேயே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ தாங்க, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ நீங்களும் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா இன்னும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்கலாம். தேங்க்யூ.